நம்ம யூடியூப்பில் விலாக் ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் ஒரு டைம் வந்து தஞ்சாவூர் போகிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிச்சு. ஸோ தஞ்சாவூர் போயிட்டு சும்மா வந்துட முடியுமா? ஆயிரம் தர பார்த்தாலுமே அங்கே இருக்கிற பெரிய கோயிலை நம்மளுடைய மொபைல் எடுத்து ஒரு வீடியோவாக ஷூட் பண்ணி, ஸோ நல்லா எடிட் பண்ணி பக்காவாக ஒரு விலாக் ஒன்று போஸ்ட் பண்ணியிருந்தேன். யாருமே பார்க்கல. வீடியோ போஸ்ட் பண்ணது உங்கள் நான், என்னுடைய நீங்கள் பார்க்கலன்னா எப்படி? பெரிய கோயிலை பற்றி யார் வீடியோ எடுத்து ஷூட் பண்ணி யூடியூப்பில் போட்டாலும் ஓடுது, நான் போட்டு ஓடலை. ரொம்ப கவலையாக இருக்குங்க, டிசப்பாயின்ட்மெண்ட். தயவுசெய்து நம்மளுடைய வீடியோவை சப்போர்ட் பண்ணுங்கள், தொடர்ச்சியாக பாருங்கள், அந்த வீடியோவுக்கு லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். நான் ஷோராக சொல்கிறேன், மற்ற யூடியூபர்ஸ் மாதிரி, மற்ற விலாகர்ஸ் மாதிரி நானும் நல்ல குவாலிட்டியான கண்டென்ட் கொடுப்பேன். என்னுடைய இனிஷியல் ஸ்டேஜ்லையா என்னால் வந்து ரொம்ப தூரம் பயணித்து போய் ஒரு வீடியோ ஷூட் பண்ண முடியாது. பட் நீங்கள் சப்போர்ட் பண்ணுற பட்சத்தில் நான் ஃப்யூச்சரில் நல்ல நல்ல விலாக்ஸ் கொடுக்கறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. தயவு செய்து நம்மளுடைய சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள், நம்மளுடைய வீடியோஸை கொஞ்சம் ஓட்டி விடுங்களேன். நம்ம சேனலில் இன்ட்ரெஸ்டிங்காக நிறைய ஷார்ட்ஸ்லாம் வந்து போஸ்ட் பண்ணியிருந்தோம். ஸோ அதெல்லாம் வந்து எலிஜிபிள் ஆயிடுச்சு மானிட்டைசேஷனுக்கு. பட் ஆனால் வந்து வெளிநாட்டு செய்திகளை நம்ம போஸ்ட் பண்ணோம், அதெல்லாம் வந்து ஒரிஜினல் கண்டென்ட்டு இல்லைன்னு சொல்லி நம்மளுடைய மானிட்டைசேஷனை கேன்சல் பண்ணி விட்டாங்க. வியூவர்ஸ் மறக்காமல் இந்த விலாகை ஷேர் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கு.